Hi friends, in this video, we will install Photoshop install and we will see a problem and the problem is how to clear it. Photoshop is how to install and how to install it. We will see a video on the part 1. I will show you the i button. First, Photoshop install and open it. Open it, first poster is like this. Someone will build it and put it on the side name. First initial in the windows are in the site tool under the owner. Now, when I am the site, Penicla, the Penny Papo, cancel Penny top left la Patina, new or is it go? Click Penny new Pulinga Alapina Photoshop already default Arcon, create and could create Penny in the page is a month. Alam on the edit Pantra, the Alamapano, Mala Marie top la Pute, edit Kurte, key running on scroll Pante on the Ina, preference or option Ruko. அதுல போயிட்டு பெர்ஃபார்மன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ப்ராப்ளம் என்னன்னு தெரியும் ஒரு நியூ விண்டோ வந்து ஓபன் ஆகும் 96 and 80s required அப்படினு சொல்லிட்டு ஒரு இது வரும் இது வந்து கேன்சல் பண்ணா கேன்சல் ஆகாது ஓகே கொடுத்தாலும் போகாது க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் ஆகாது இங்க பாருங்க எத்தனை டைம் கிளிக் பண்ணாலும் க்ளோஸ் ஆகாது இது வந்து எப்படி க்ளோஸ் பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா கீழே வந்து டாஸ்க் பாரில் ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் ஆனோடனே உள்ளே வந்து ஃபோட்டோஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு அந்த தேடுங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அடோப் ஃபோட்டோஷாப் சிசின் இருக்கும் அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி க்ளோஸ் கொடுக்கணும் எண்ட் டாஸ்க்கு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோஷாப் வந்து விண்டோ வந்து க்ளோஸ் ஆகிடும் ஃபோட்டோஷாப் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா கீழே ஸ்டார்ட்டில் போயிட்டு ரிஜ் எடிட் RIGEDIT ரிஜ் எடிட்னு டைப் பண்ணிங்கன்னா ரன் கமாண்ட் ஒன்று வரும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணவுடனே சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய டாஸ்க் பார் இருக்கும் சாஃப்ட்வேர் அது இதுன்ட்டு நீங்கள் எல்லாமே வந்து மினிமைஸ் பண்ணி விட்டுருக்கேன் எல்லாமே வந்து ஸ்மாலாக மாற்றிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு அடுத்ததாக இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்கிற ஹச் கீ கரண்ட் யூசர் அப்படின்னு இருக்கும் அந்த இதை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த சாஃப்ட்வேர் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து அடோப் அப்படின்னு ஒரு இது இருக்கும் அந்த இதுதான் வந்து நம்ம வந்து மாற்ற போகிறோம் அந்த செட்டிங்ஸை அடோபை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபோட்டோஷாப் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 120.0 ஒன்று இருக்கும் அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஒரு 7 லிஸ்ட்டு ஒன்று வரும் அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு நியூவாக ஒரு செட்டிங்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் நியூவாக ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் அந்த 120.0 ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து அதில் பார்த்திங்கன்னா டி வேர்ட் 32 பிட்டு வேல்யூ அப்படின்னு இருக்கும் அந்த இதை கிளிக் பண்ணுங்கள் அந்த வேல்யூ கிளிக் பண்ணோடனே நியூவாக ஒரு லிஸ்ட் வந்து க்ரியேட் ஆகிடும் அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம டைப் பண்ணோம் ஓவர் ரைடு ஃபிசிக்கல் மெமரி அப்படின்ட்டு ஓவர் ரைடு ஃபிசிக்கல் மெமரி SICL physical memory அது பார்த்தீங்கன்னா கேப்சல் வந்து கரெக்டாக போடணும் ஓ வந்து கேப்சல் இருக்கணும் பி வந்து கேப்சல் இருக்கணும் எம் வந்து கேப்சல் இருக்கணும் ஓவர் ரைட் பிசிக்கல் மெமரி எம்பி அப்படி தான் அதாவது கேப்சலை டைப் பண்ணும் எம்பி ஏபி வரும் கேப்சல் பி அந்த பி டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துருங்க நீங்கள் என்டர் கொடுத்தவொடனே ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடும் கரெக்டாக அந்த லிஸ்ட்டில் ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபை அப்படின்னு இருக்கும் அந்த மாடிஃபை கொடுத்தீங்கன்னா வேல்யூ டேட்டா அப்படின்ட்டு இருக்கும் அதில் அதில் ஜீரோன்னு இருக்கும் அந்த ஜீரோவை எடுத்துகிட்டு 24,000 அப்படின்னு
என்ட்ரு பண்ணிவிடுங்க. எக்ஸா டெசிமல் வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோடனே இந்த லிஸ்ட்டு வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ மறுபடியும் போய் ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் இந்த ஆப்பை. இப்போ ஃபோட்டோஷாப் வந்து அந்த இன்டீஜர் ப்ராப்ளம் வந்து நம்ம க்ளியர் பண்ணிடலாம். இப்போ க்ரியேட் நியூன்னு கொடுத்து ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப் சைஸ் கொடுத்து க்ரியேட்னுங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்டில் மேலே டாப்பில் எடிட்டுன்னு இருக்கும், கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதில் ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னு இருக்கும். மறுபடியும் பர்ஃபார்மன்ஸை கிளிக் பண்ணி உள்ள ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ ஓப்பன் ஆகும், முன்னே வந்து ஓப்பன் ஆகிருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 4G ரேம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 70% 80% அதுவே ஆக்குபை பண்ணிக்கும், எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. சைட்டில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. மேலே ஃபைலில் போய் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கே தான் பிக்சரை உள்ளே வந்து இப்போ இன்க்ளூட் பண்ணலாம், முன்னே வந்து பண்ண முடியாது. இந்த ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பு வந்து உள்ளே எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஓப்பன் பண்ணி உள்ளே ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ணுற வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோ, கமெண்ட் பண்ணிக்கோ, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.